हेलो फ्रेंड्स, वेलकम टू जीव किचन विलकम। इनकी पाकपो ब्रेड चीज पिज्जा। அதுக்கு வந்து நம்ம ஒரு பிரெட் எடுத்துக்கலாங்க. எடுத்து கொஞ்சம் பட்டரை வந்து அதில் அப்ளை பண்ணிக்குவோம். கொஞ்சம் கம்மியாகவே அப்ளை பண்ணிக்கலாங்க, நிறைய வேண்டாம். அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சமாக சில்லி சாஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதில் போட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க. இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த பீஸா வந்து குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்தது டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் வர்ற மாதிரி நம்ம வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். கேப் இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஆனியன் வந்து ரொம்பவே கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அடுத்தது டொமேட்டோ வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. டொமேட்டோவும் அதுக்கு அடுத்தது நம்ம அப்ளை பண்ணுறோம். 1 by 1 அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்குங்க. இந்த பீஸா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து பாருங்கள், நம்ம குடைமிளகாய் அதையும் இதே மாதிரி நீல வாக்கிலே கட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் நீல வாக்கிலே இருக்கட்டும், அதே சமயத்தில் குடைமிளகாயும் நீல வாக்கில் இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸை வந்து நான் எடுத்திருக்கேன், இதை வந்து அது மேலே அப்ளை பண்ணிடலாங்க. 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸுங்க. இது வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், அது ஒரு காரத்துக்காக தான். அதாவது வந்து சிகப்பு மிளகாய் நம்ம பொடிச்சு போடுறதாங்க சில்லி ஃப்ளேக்ஸு. அடுத்தது இன்னொரு பிரெட்டை நம்ம எடுத்து அதில் வந்து பட்டரை கொஞ்சம் தடவிக்கலாங்க. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக நமக்கு தெரியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, போதுங்க. சில்லி சாஸ் வந்து தேவையில்லை. இதை வந்து அது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இன்னொரு பிரெட்டு நம்ம எடுக்கும்போது அதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அழகாக அதில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த பிரெட்டோட. இதை வந்து ஒரு தோசைக்கல்லையோ இல்லை ஒரு பேன்லேயோ வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சு நம்ம எடுத்தால் போதுங்க. நம்மளுடைய பீஸா ரெடி ஆகிடுங்க. இப்போ ஒரு பேனோ அல்லது ஒரு தோசைக்கல்லாக எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அந்த நம்ம இப்போ எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்ச அந்த ப்ரெட்டை வந்து அதில் வந்து நம்ம வச்சு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. இப்போ நான் வச்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கருக விட்டுறாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெதுவாக திருப்புங்க, இல்லாட்டி அது வந்து பிரிஞ்சு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குங்க. இப்போ மெதுவாக நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் வந்து ஒரு 1/2 நிமிஷம் நீங்கள் வச்சா போதும், உங்களுக்கு வந்து கருகாமல் கரெக்டாக வந்துடுங்க. இப்போ 1/2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஹீட் பண்ணின பேன் அப்படிங்கிறனால உங்களுக்கு 1/2 நிமிஷம் வந்து திருப்பி போட்ட பின்னாடி வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பீஸா வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. நம்மளுடைய பிரெட் சீஸ் பீஸா ரெடி. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.